ஆசானை எப்படி அறிவது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் சொல்லி கொடுப்பான் தக்க ஆசான் இருக்க வேண்டும் சரியா தக்க ஆசான் இல்லையா என்ன செய்யணும் திருக்குறள்படி திருஅல்பாபடி அது திருக்குறள் திருஅல்பாபடி புத்தி வருமானா திருவடி துணை இல்லாமல் ஒருவனுக்கு வரவே வரா தினம் பூஜை செய்யணும் திருப்பா பிடிச்சா மட்டும் தினம் படிக்கிறான் பேசலாம் போய் பேசுவான் அறிவு வரணும்ல அருள்பா ஓதி ஆசான் ராமலிங்க சாமி கூப்பிட்டு உன் திருவடியை அருள்பா படிக்கிறேன் ஆனால் எனக்கு உணரக்கூடிய அறிவு வர வேண்டும் நல்ல எண்ணம் வேண்டும் அப்படி கேட்டால் தான் அவங்க செய்வாங்க இல்லைனா படிச்சுட்டு போக வேண்டியதான் பெரிய ஒரு ஆறுதல் தான் அதனால் என்ன பண்ணு படிக்கலாம் நல்லது தான் பெரியவங்க நூல் படிக்கலாம் அறிவு வேணுமல்லவா எந்த அறிவு வேணும் பொருளாதாரத்தை பற்றி அறிந்து அதை எப்படி பயன்படுத்த வேணும்ன்ற அறிவு வேணுமல்லவா அதுக்கு ஆசானை கேட்கும் நீ உன் திருவருள் கடாச்சத்தால் பொருள் கிடைத்தது இந்த பொருளை கொண்டு நல்ல காரியம் செய்வதற்கு அருள் செய்யணும் கேட்கணும் இல்லை என்றால் வீடு வாசல் மனைவி மக்கள் அவர்களுக்கு இது செய்ய வேண்டும் அது செய்யணும்னு சொல்லி இவனு வெறுங்கையா போவான் பிள்ளைகளுக்கு ஒன்றிலாம் போயிடும் ஆகவே அதான் சொன்னால் இயல்பினான் நில் வாழ்க்கையை வாழ்வன் என்பான் முயல்வருள் இழந்தனான் அடுத்தது அளவறிந்தா நெஞ்சத்து அறம்போடு இருக்கும் அளவு வாழ்க்கையின் அளவு உடல் அளவு அறிவு கல்வி எல்லாம் புரிந்து தன்னடக்கம் வேண்டும் ஆசானை கேட்பான் ஆசானை கேட்பான் என் அறிவே ஞான உணர்வே பரிபக்குவமே தன்னடக்கமே சாந்தமே தயாபரனே அமுதே அமுத பெருக்கே அளவில்லா சித்திய அன்பின் வடிவமே தேனே தெளிவே திகட்டாத தெல்லமுதே தீஞ்சுவை பாகுவே கரும்பே கற்கண்டே கனியே கனிரசமே கற்பூர தெய்வமே என்று பூஜை செஞ்சிருக்கணும் அவன் இப்படி கேட்டால் நல்ல பிள்ளை ஆசா ஞான பண்டிதன் நல்ல பிள்ளை ஆசா ஞான பண்டிதன் நல்ல பிள்ளைன்னு சொன்னால் உனக்கு என்னையா குறை வரப்போகுது உனக்கு குறை வருமா அவன் எப்படி ஒன்று நல்ல பிள்ளைன்னு சொல்லுவான் பாராட்டி பேச நல்ல பிள்ளைன்னு நீ என்னடா புண்ணியம் செஞ்சுருக்க என்னால் படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற ஏதாவது புண்ணியம் செய்திருக்கா என்னடா நீ புண்ணியம் செய்யணும்னு கேட்டுக்கூடாது அடுத்த ஒன்று ஐயா உன் திருவள்ளால் எனக்கு செல்வம் கிடைத்தது புண்ணியமும் செய்திருக்கேன் திருவடி உருகி தியானமும் செய்திருக்கிறேன் பேர் எனக்கு முன் செய்த வினையின் காரணமாக எனக்கு ஒன்று புரியலையா எனக்கு உணர்த்த வேண்டும் நீ தான் அப்போ அருள் செய்யணும்னு கேட்டால் அருள் செய்வான் இதுதான் இந்த துறைக்குள்ள முதல் அடிப்படை காரணம் திருவடியை பற்றி ஜென்மத்தை கடைத்தேற்றுக் கொள்வதற்கு சிறந்த அறிவு இப்படியெல்லாம் புகழ்ந்து நாட்கள் வீணாக்காமல் புண்ணியத்தையும் செய்து பூஜ்யம் செய்து நல்லவனாக வாழ்ந்து பிறரால் பாராட்டுப்பட்டு புண்ணியவான் என்று பேரெடுத்து இப்படியெல்லாம் இருந்தாலன்றி இந்த துறைக்கு வரவே முடியாது சித்தி பெற முடியாது இல்லை என்றால் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் வஞ்சனை செய்வான் ஆகவே வள்ளுவனுடைய நோக்கம் அளவறிந்தார் நெஞ்சத்து அறம்போல் இருக்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவுண்ணா பிறராக இல்லப்படாத வாழை விட்டு அப்போ என்ன செய்வான் காட்டுவது பொருள் ஒரு கரசர் காட்டி விட்டு இந்த சரக்கை ஏற்றவே மாட்டான் திராசில் நேர்மை இருக்கும் திராசு வந்து நேர்மை இருக்கும் திராசு முள்ளை பார்ப்பான் அது திராசு முள்ளை எப்படியும் இப்படி சாஞ்சி அப்படி சாஞ்சி நடுமையாக இருக்கணும் திராசு முனையில் இருப்பான் அவனுடைய சிந்தனை பூராவும் நேர்மையில் இருக்கும் இந்த நேர்மை எப்போ வந்தது பொருள் மீது பற்று இல்லாத காரணத்தால் பொருள் வெறியில் பொருள் பற்று இருக்கலாம் கூட்டிசுமாரி இருக்கலாம் குற்றமே இல்லை ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.